ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகனம் திருத்த சட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. மோட்டார் வாகனம் திருத்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமையற்ற புதுசாக புதுப்பிக்க பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் முன்னாடி அவகாசம் வழங்கினாங்க. ஆனால் இனிமேல் ஓராண்டாக அது குறைக்கப்படுது அப்படின்னு தற்போது அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பல ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னால 5 ஆண்டு அவகாசம் இருந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக புதுப்பிச்சாங்க. தற்போது ஓராண்டு தான் அதுக்கான டைம் அப்படிங்கிறனால மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அது பண்ணலை அப்படி இல்லைன்னா 5,000-5,00,000 வரையும் அபராதம் கட்டணும் அப்படின்னு தற்போது மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தற்போது பல சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா தற்போது அனைத்து மக்களும் இந்த மோட்டார் வாகனம் திருத்த சட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. எப்பயும் போலவே 5 ஆண்டுகளாக இருக்கணும் அப்படின்னு தற்போது கோரிக்கை எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியாவில் கொரோனா தொற்று ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஒரு சில இடங்களுக்கு செல்ல இபாஸ் கட்டாயம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு தற்போது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாநிலங்களின் கொரோனா தாக்கத்தை போகிறது அந்தந்த மாநிலங்களே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு தற்போது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து வண்டிகளும் பார்த்திங்கன்னா தற்போது நிறுத்தி வைக்க திட்டமிட்டிருக்காங்களாம். ஸோ இதனால் மீண்டும் இபாஸ் நடைமுறை அமலுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போது தகவல் வெளியாக இருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.